கடைசி படத்திற்கு இப்படி ஒரு பிரம்மாண்ட முடிவெடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினி. தற்போதைய தமிழ் சினிமாவில் ரஜினிக்கு நிகராக பேசப்படும் விஜய் ரஜினியுடன் சேர்ந்து சிறுவயத்தில் நடித்திருந்தாலும் ஸ்டார் ஆன பிறகு அவருடன் நடிக்க ஆசைப்பட்டார். படையப்பா படத்தில் அது நடக்காமல் போனது. மீண்டும் படையப்பா 2 இருவரையும் சேர்த்து பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம சினிமா நியூஸ் அப்டேட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. அதோட இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகள் உடனே தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அடுத்ததாக வெளியாக இருக்கும் திரைப்படம் அண்ணாத்த. சிறுத்தை சிவா இயக்கியுள்ள இந்த படத்திற்கு இமான் இசையமைத்துக்கிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தில் ரஜினியுடன் குஷ்பு, மீனா, சூரி, சதீஷ், கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, பிரகாஷ்ராஜ் என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் அண்ணாத்த படம் 2021 தீபாவளி வெளியீடு என்று ஏற்கனவே அறிவித்திருக்காங்க. அதனை தொடர்ந்து ரஜினியின் அடுத்த படத்திற்கான இயக்குநர்கள் தேர்வு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. மேலும் ரஜினியின் 169 படத்தை இயக்குனர் பாண்டிராஜ் அல்லது தேசிங்க பெரியசாமி இருவரில் ஒருவர் இயக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு இன்னும் குறைந்தது 2 படங்கள் தான் செய்வார் என ஏற்கனவே தகவல் வெளிவந்திருக்கு. இந்த வகையில் ரஜினியின் கடைசி படத்தை யார் இயக்குவார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அது ரஜினி ஏற்கனவே முடிவு செய்திருக்காராம். தன்னுடைய கடைசி படத்தை தனக்கு ஏற்கனவே பல வெற்றி படங்களை கொடுத்த மூத்த இயக்குனர் ஒருவருக்கு தான் தரப்போகிறேன் என தன்னுடைய வட்டாரத்திற்கு சஸ்பென்ஸ் வைத்திருக்காராம். அது கண்டிப்பாக KS ரவிக்குமாராகத்தான் இருக்கும். அப்படி இல்லை என்றால் பி வாசுவாக இருக்கும் என இப்பொழுது ரசிகர்கள் தங்களுடைய கணிப்புகளை பேச ஆரம்பித்திருக்காங்க. KS ரவிக்குமார் என்றால் படையப்பாவின் 2 பாகமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுது. 1999 வெளியாகி மாபெரும் வெற்றியை குவித்த திரைப்படம் படையப்பா. இந்த படத்திற்கு பிறகு அரசியல் மாற்றமே நடந்தது என்று சொன்னால் மிகையாகாது. ரஜினியின் கதாபாத்திரத்தை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்து உருவான கதாபாத்திரம் தான் ரம்யா கிருஷ்ணனின் நீலாம்பரி. மேலும் சிவாஜி கணேசன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாரு. அன்றைய தேதிக்கு அதுவரை வசூல் சாதனைகள் செய்த பல படங்களை முறியடித்து 1 படமாக மாறியது படையப்பா. இந்த படத்திற்கு பிறகு KS ரவிக்குமார் தளபதி விஜய் வைத்து மின்சார கண்ணா என்ற படத்தை எடுத்திருந்தாரு. ஆனால் படையப்பா ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கப்பட்ட மின்சார கண்ணா திரைப்படம் சுமாரான வெற்றியை பெற்றது. இவர் மீண்டும் விஜயை வைத்து இயக்குவாரா என எதிர்பார்க்கப்பட்டது. படையப்பா படத்தில் நடிக்க விஜயை விருப்பம் தெரிவித்திருந்தாரு. சூப்பர் ஸ்டாருடன் ஒரு படத்திலாவது சேர்ந்து நடிக்க வேண்டும் என ஆர்வமாக இருந்தாரு. 40 காலமாக 1 அந்தஸ்தை தமிழ் சினிமாவில் தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவருடைய சினிமா வாழ்க்கையில் தோல்வி படங்கள் கொடுத்ததை விட வெற்றி படங்களின் சதவீதமே அதிகம். தற்போது அந்த உயரத்தை அடைந்திருக்காரு தளபதி விஜய். சமீப காலமாக விஜயின் படங்கள் தமிழ் சினிமாவில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத வசூலை பெற்றுகிட்டு இருக்கு. அதனால் சில முன்னணி சினிமா ஆர்வலர்கள் கூட ரஜினியுடன் விஜயை ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான படையப்பா படத்தில் ரஜினியுடன் சேர்ந்து நடித்துக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அந்த படத்தில் அப்பாஸ் மிக சிறிய கேரக்டரில் நடித்திருப்பாரு. இந்த கேரக்டருக்காகத்தான் முதலில் விஜய் கேட்டிருக்காரு ரவிக்குமார். ஆனால் அந்த கதாபாத்திரம் சிறிய வேடம் என்பதால் வேண்டாம் என சொல்லியிருக்காராம். எனவே படையப்பா 2 மூலம் மீண்டும் ரஜினி விஜய் KS ரவிக்குமார் கூட்டணி உருவாக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.